நீங்கள் உங்களுக்கு முக்கியம். உங்களை தவிர இந்த உலகத்தில் உங்கள் குடும்பமோ இந்த சமூகமோ உங்கள் அப்பா அம்மாவோ உங்களுடைய கணவனோ மனைவியோ முக்கியம் கிடையாது. அதை சொல்றது தான் எல்ம். எல்ம் என்ற மலர்கள் மலர் சொல்றது அதுதான். அப்போ எல்ம் என்ற கேரக்டர் அப்படி மனநிலை என்னன்னா 38 ரெமிடிகளில் மிகவும் 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 குறைவாக நிழல் தன்மை இருக்கிற ரெமிடி எல்மு தான். வேற எல்லா ரெமிடியுமே நிழல் தன்மை அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்குன்னா வைனில் ஒரு மிகப்பெரிய சுயநலமும் ஒரு அதிகாரமும் இருக்கும். இம்பேஷன்ஸில் பதட்ட நிலை இருக்கும். வில்ல வில்ல குற்றம் சொல்லுதல் இருக்கும். இந்த இந்த எல்மு மட்டும்தான் அதிநுட்பமாக வேலை செய்யக்கூடிய ரெமிடி. எப்படி நீங்கள் போக புரிஞ்சுங்க எப்படி அதிநுட்பமாக வேலை செய்யுங்க. எல்மு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ளவர்னு பேர். ரெஸ்பான்சிபிலிட்டின்னா எப்படிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, இது இந்த நான் சொல்கிற கருத்துக்களை புரிஞ்சிங்கன்னா எல்மை பற்றி முழுசாக புரிஞ்சுங்க. எல்மு எல்மு அப்படின்னா கீ, திறவுகோளின் மலர் வச்சுங்க. எதை வேணாலும் திறந்துடலாம். திறவுகோளின் மலர் எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது. எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது. இப்போ எங்க ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாரு இதுக்கு தீர்வு தெரியுமா, தெரியாதுங்க. நான் பல பேர்கிட்ட கேட்குறாரு தெரியாதுன்றாங்க, அவருக்கும் தெரியல அப்படின்ற நிலைமை எலும்பு போட்டோன்னா தீர்வு டக்குன்னு வந்துடும். அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு மனிதனாக இருக்கிறான். எல்ம மனிதர்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க. அதாவது ஒரு பெரிய அந்தஸ்துன்றதை விட ஒரு மாதிரி ஒரு பொறுப்புணர்வுள்ள ஒரு மனிதனாக இருப்பாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, ஒரு உழைப்பு, அப்புறம் வந்து ஒரு பரந்தப்பட்ட சிந்தனை. இந்த எல்ம் மனிதர்கள் மட்டும்தான் மற்றவர்களாகவே ஒட்டு மொத்தமாக வாழக்கூடியவர்கள். நிறைய கேரக்டர் நிறைய இருக்குது, ஓக்கு இருக்குது, ஆலிவ் இருக்குது, மற்றவங்களாம் வாழறது. ஆனால் இந்த எல் மட்டும்தான் உழைக்கும் போதே பொறுப்புணர்வோடு உழைப்பாங்க. இது நான் செய்யலைன்னா இவங்க இவ்வளோ வருத்தப்படுவாங்களே, கஷ்டப்படுவாங்களே, அதனால் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணுமேன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் ஒரு எல்மோட கேரக்டர். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ குடும்ப தலைவனாக ஒரு எல்ம் கேரக்டரு அது கரெக்டாக பண்ணுறாரு. ஒரு சமூகத்தில் ஒரு ஆஃபீஸ் போகிறாரு, அங்கே வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்க, அதில் கரெக்டாக பண்ணுவார். இந்த ஜென்ரல் மேனேஜர், டீம் ஹெட்டு, கம்பெனி மேனேஜரு, பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸு, பொலிட்டிக்கல் லீடர்ஸ். எல்ம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க நேரம் பார்த்தோம் நீங்களே புரிஞ்சுங்க. அப்போது ஆஃபீஸில் ஒரு பொறுப்புள்ள மனிதராக இருக்கிறாரு, சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள ஒரு அசோசியேஷனில் ஒரு பெரிய அசோசியேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 4 மாவட்டத்துக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல்ஸ்க்கான தலைவராக இருக்கிறாரு. இந்த சமூகம் மாதிரி இந்த மாதிரி பேச்சுலர் ஆஃப் விஷயத்தில் கலந்துக்கிற ஒரு விஷயமா இருக்கிறாரு. ஒரு ஞானத்தில் ஒரு இதில் இருக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பொறுப்புள்ள மிக முக்கியமான ஆளாக இருக்கிறாரு. இந்த முக்கியமான ஆள் இவர் செய்யக்கூடிய வேலை எப்படி செய்வார் அப்படின்னா, தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் எந்த விதமான பிரதிபலம் எடுக்காமல், அதே நேரத்தில் தன்னை கீழே இருக்கிறவங்கள தன்னை மாதிரி உயர்த்தும்னு நினைத்து கொண்டு அவங்களுக்காக மிக அதிகமாக உழைக்கின் காரணமாக. ஒரே ஒரு இவங்ககிட்ட இருக்கிற நிழல் கேரக்டர் என்னன்னா, அதிகமான உழைப்பின் காரணமாக தன் உடலையும் குடும்பத்தையும் பார்க்காம விட்டுருவார். இந்த மாதிரி கேரக்டர் தான் திடீர்னு செத்துருவாங்க. அந்த என்ன ஏன் செத்துருவாங்க அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி மனநிலை அவங்களுக்கு உருவாகுதுன்னா, பல்வேறு துறையில் இவங்க வந்து உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக்கியிருப்பாங்க. அவங்களுக்காக உழைச்சிருப்பாங்க. பிரதிபலன் பார்க்காம காலை வந்து சாயந்தரம் உழைப்பாங்க. உடல் நோய்வாய்ப்பட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்காக அந்த இடத்துல போயிட்டு இந்த வேலை செய்ய இந்த எல்லாத்தையும் செய்வாங்க, பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இந்த எல்மு மனநிலை என்பது அந்த எல்லா வேலையும் செய்யும்போது ஒரு இடத்துல வந்து ஃப்ளட்டட் வித் ஓவர் ஹெல்மிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்றாங்க. ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகப்படியான பொறுப்புணர்வு இவங்ககிட்ட இருக்கிறது. இப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த அதிகப்படியான பொறுப்புணர்வு என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாகும்.
இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகி நான் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் சொன்னோம்னா இவன் டக்குன்னு கீழே டவுன் ஆகிடுவானே. நமக்குன்னு உழைக்கிறவர் நம்ம அவரே கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டோம்னா எல்லாமே மாறிடுமே, சூழ் சீனே மாறிடுமேன்றதுனால அதை சொல்லாமே உள்ள அடக்கி வச்சு சில நேரத்தில் ஹை ப்ரெஷரில் ப்ராப்ளத்தை சடன் டெத்து வர்றவங்க இவங்க தான். அதில் தான் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எலும்பு வந்து நாங்கள் ஒரு வாரமாக எடுத்துகிட்டு இருக்கேன், டக்குன்னு நிறுத்துது ஒரு இடத்துல. இந்த இடத்துல வந்து ஒயில்டு ஓட்டில் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டார் டாக்டர் பேட்ச். செரி பிளம்ல டைரக்ஷன் கண்டுபிடிச்சோன்னா மிகப்பெரிய குழப்பம் உருவாகுது. அவர் என்ன பண்ணுறது ஏது பண்ண, அடுத்தடுத்த தாட்ஸ் வந்து தன்னுடைய கட்ரோல் இழந்துருமோன்னு நினச்சி வர இடத்துல ஒரு பேலன்ஸ் கிடச்சிருது. அந்த பேலன்ஸ் கிடச்சோடனே எலும்புக்குள்ளே வர்றாரு, எலும்பு மணலில் வர்றாரு. அப்போ என்ன பொறுப்புணர்வு, இன்னும் எத்தனை கண்டுபிடிச்சி எப்படி நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் இந்த வேலையை. எலும்புன்றது 21வது மலர், நல்லா பாருங்க, 19 ஒயில்டு ஓட்டு, செரிபிளம் 20, 21, 21வது மலராக நிற்கிது. ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு பறந்தப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குது? இப்போ உட்காந்துன்னு ஒரு 10 புக்கு 20 புக்கு படிச்சுட்டு நம்ம பாட்டு சாதாரணமாக பேசிட்டு போயிடுறோம். ஒரு அனுபவத்தில் சில விஷயம் அனுபவத்துப்பட்டு அந்த மனிதன் முதல் முறையாக கண்டுபிடிக்கிறான் இந்த விஷயத்தை. முதல் முறையாக இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் பண்ணுறாரு, கிரியேட் பண்ணுறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, எக்ஸ்பீரியன்ஸை பகிர்றாரு. அதுக்கடுத்து வர்றவங்க அதே தன்மையில் எடுத்துகிட்டு வராங்க. எல்ம்ன்றது வந்து அந்த ரெஸ்பான்ஸ், இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு சடன் டிப்ரெஷன் கிரியேட் ஆகுது, எக்ஸாஷன், எனர்ஜி எக்ஸாஷன் கிரியேட் ஆகுது. அப்போ தான் எல்ம் எடுக்கும் போது என்னன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ரீட்டைன் ஆகுது, நாம் என்ன பண்ணணும். இந்த செரிப்ளமுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்குது, செரிப்ளம் முடித்தவொடனே ஒரு பொறுப்புணர்வு, இந்த பொறுப்புணர்வு கிடச்சோடனே ஃபாஸ்ட்டான இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாப் எக்ஸிக்யூட்டிவ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷார்ப் இன் ஆட்டிடியூட்ஸ், குயிக் இன் ஆக்ஷன், ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அற்புதமான விஷயத்தை முடிக்கக்கூடாது. இவங்க தான் இருப்பாங்க எல்ம் கேரக்டர் மிகவும் இந்த எப்படி சென்டாரி வந்து இந்த நம்ம நிம்மதியாக உட்காந்து தூங்குறதுக்கு உழைக்கிறாங்களோ அதே மாதிரி நமக்காக திட்டமிடலில் வந்து எலும்பு தான். எந்த இந்த சென்டாரியும் பிரதிபலனம் எடுத்து பார்க்காது, எலும்பும் பிரதிபலனம் எடுக்கா பார்க்காம நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சரியாக எல்லாவற்றையும் சரியாக ஒழுங்காக பார்க்கலை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. நாம் ஒழுங்காக எல்லாத்தையும் பார்க்கலன்றது என்னென்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை சரியாக பார்த்துக்கிறது, உங்கள் சமூகத்தை சரியாக பார்க்கறது, ரிலேட்டிவ்ஸை நல்லா பார்த்துக்கிறது, பேர குழந்தைகளை பார்த்துக்கிறது, பசங்களை பார்த்துக்கிறது முக்கியம் கிடையாது. உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுதல், உங்கள் உடம்பு கரெக்டாக இருக்கா, உங்கள் மனநிலை கரெக்டாக இருக்கா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்து நீங்கள் போய்கொண்டிருக்கிற பயணத்தில் சரியாக இருக்கிறீர்களா என்பதை நிறுத்தி பார்க்க வைத்தல் எலும்பு. உங்களை ஒரு செக் அண்ட் பேலன்ஸில் வைக்கிறது எலும்பு தான். அதனால் நீங்கள் கூர்ந்து கவனிங்க, உங்களுடைய உடல்நிலையை கவனிங்க, உங்களுடைய மனநிலையை கவனிங்க, அதுக்கப்புறம் அடுத்து போங்க. எல்லாமே சரியாக இருந்தாலும் வேதத்தில் சொல்லுது, இந்த உலகத்துள்ள அனைத்தையும் பெற்றுவிட்டு உன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன், எல்மத் தான். ஒரு வாசகம் ஒரு ரோட்டில் எழுதி வச்சிருப்பாங்க சர்ச்சில், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நீ பெற்றுவிட்டு உன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் அப்படின்னு தான் எல்மு தான். அது என்ன சொல்லுதுன்னா முதல்ல உன்னை கவனி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார். அதான் சொல்றாங்க, அது என்ன சொல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ளவர், செல்ஃப் ஒர்த் டு இன்னர் கான்ஃபிடென்ஸ்ன்றாங்க. செல்ஃப் ஒர்த் அப்படின்னா நான் ஒர்த்து தான், நான் ஒர்த்து தகுதியான ஆள் தான். எலும்பு என்னன்னா அதாவது ஷேடோ கேரக்டர்ல தகுதியான ஆள், மதிப்புக்குரியவர், பொறுப்பானவர். ஆனால் உள்ளுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் திடீர்னு வந்து இவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இறக்கம் வரும்போது அவங்களோட அறிவு முழுவதும் சூன்யமான மாதிரியும், தனக்கு ஏதும் வழி தெரியாத மாதிரியும், நிறைய பொறுப்புணர்வுனால அழுத்தப்பட்டு ஜீரோ மைண்டு ஜீரோ ஆனும்போது மொத்தமாக பிளாங்க் ஆகிடும், தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி உருவாயிடுவான் எலும்பில். ஒன்றும் இல்லை, நல்லா கான்ஃபிடென்ட்டாக பையன் படிக்கிறான், நேராக போகிறான், கொஸ்டின் பேப்பரை பார்க்குறான், டப்புன்னு பிளாங்க் ஆயிடுச்சுன்னா எலும்பு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சு. அதனால தான் இன்டர்வியூவில் முக்காவாசி பேர் பிளாங்க் ஆகிறாங்க. இன்டர்வியூவில் முக்கால்வாசி பேர் போனாலும் பிளாங்க் ஆனவங்க எலும்பு வந்து ஹீதர் கொடுப்போம் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு. அது ஃபஸ்ட்டு டெம்பரவரி எக்ஸாஷன். எலும்பு
ரெமெடி வந்து டெம்பரரி எக்ஸாஷன்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ளவர், உள்ளுணர்வு, ஒட்டுமொத்தமான உள்ளுணர்வை வந்து இவங்க என்ன பண்ணா சூப்பராக சொல்லியிருக்காரு டாக்டர் பாச். இன்னர் காலிங் ஃப்ளவர், இவங்க இவங்க நடந்து கொண்டிருக்கிற விதமே இவங்க மட்டும்தான் ரொம்ப க்ளோஸராக பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தோடு தான் மனதுக்குள்ள அந்த ஆன்மா என்ன சொல்லுதோ அதை செய்து கொண்டிருப்பது. அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா ரொம்பவும் ஓவராக போயிடுறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில், பொறுப்புணர்வு, ஓவர்வெல்விங் ரெஸ்பான்சிபிலிட்டின்றாங்க. இவங்களால நிறைய பேர் பயன்படுவாங்க, எப்படி வந்து ஓக்குனால பயன்படுறாங்களோ அதே மாதிரி நிறைய பேர் பயன்படுவாங்க. அதாவது எப்படி நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம், அதாவது எக்ஸாஷன் ரெண்டு இருக்கும், இந்த ஓக்கு ஹான்பியும் இந்த எல்மு, இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் இப்போ மெயினான விஷயம் என்னென்னா, டெய்லி லைஃப்பில் வந்து இவங்க வந்து எல்லாவற்றையும் சரியாக நிர்வகிப்பவர்கள். இவங்களுக்கு வந்து எனர்ஜி ஃபால்ஸ் இருக்குன்றாங்க, எனர்ஜி வந்து டக்குனுக்கு வந்துடும் அப்படின்றாங்க. இவங்களுடைய விஷயம் என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்களால நிறைய பேருக்கு நன்மை வரும். டு மீட் இன்னர் டிமாண்ட்ஸ், மெயினாக சொல்கிறாங்க இன்னர் உள்ளுக்குள்ளே இருக்கிற தேவைகள், ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவர். ஓவர் ஒர்க்லோடு அப்படின்றாங்க, அதாவது மனித குலத்தின் உப்பு அப்படின்றாங்க. எல்மை உப்பு, உப்பு உப்புனா என்னன்னா சாம்பாரில் உப்பு எவ்வளோ அவசியம், சால் ரசத்தில் உள்ள உப்பு எவ்வளோ அவசியம், ஒரு கா ஒரு 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 உணவுப் பொருள் உப்பு எவ்வளோ அவசியமோ அந்த மாதிரி எல்மன்றது சைக்காலஜிக்கல் சால்ட்டுன்றாங்க. அமைதி, ஒரு நுட்பமான அறிவு பெற்றவர்கள், இந்த மனித குலத்தின் ஒரு உயிர்ப்பு கொடுக்கக்கூடிய உப்பு, உப்பு கிணையாக சொல்கிறாங்க. டெம்பரவரியாக இவங்களுக்கு உருவாகும் இந்த எலும்பு போனால டெம்பரவரியாக நிறைய வேலை இருக்குது, எப்படி செய்ய போகிறேன், ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பில் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எக்ஸாஸ்ட் ஆகி எப்படி பண்ண போகிறோன்னு ஒரு ஒரு ஜீரோ மைண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறது இந்த டெம்பரவரி. இதுவும் பாருங்கள் நிழல் தன்மையில் இவங்க வந்து காஸ் எல்லாம் படுத்துருவாங்க, ஜங்ஷன் கீழே வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சுருவாங்க. ஆனால் இவங்களுக்கு டெம்பரரி எக்ஸாஷன் இருக்கும், ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியும், நான் கண்டிப்பாக நம்ம மீண்டு வந்துடும் தெரியும். அது ஒன்று. அதே மாதிரி எதை முடி எதை முதல்ல முடிப்பதுன்னு ஒரு குழப்பம் வந்துடும் ரெஸ்பான்சிபிலிட்டியில். அதே மாதிரி இவங்க வேலை இவங்க மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. இவங்க வேலையை இவங்க மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்ம் ட்ரீமி கேப்பபிள் எஃபிஷியன்ட் இன்டியூட்டிவ்ன்றாங்க. இவங்களை யாருன்னா ரொம்ப கேப்பபிளான மனது, எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள், ரொம்ப நேர்த்தியானவர்கள், உள்ளுணர்வு பெற்றவர்கள். இவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய அதாவது தொழிலதிபர்கள், பெரிய பெரிய டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வேலையை செய்வதற்கு இவங்க தான், இதுதான் என்னோடய வாழ்க்கையினுடைய குறிக்கோளில் திட்டமிட்டிருப்பாங்க கரெக்டாக. மற்றவங்களாம் குழப்பம் இருக்கும், இவங்களுக்கு குழப்பமே இருக்காது. அதே மாதிரி அந்த குழப்ப நிலையில் அந்த அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைன்றது இவங்களுடைய அனுபவம் திடீர்னு மறந்துடும். இவ்வளோ பெரிய வேலை இருந்தால் திடீர்னு மறந்துடும், ஞானம் போயிடும் டகார்னு. அதான் அதே மாதிரி முடிவு எடுக்கிறதுல திறமையின்மை வந்துடும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டியில் எதை பண்ணுறதுல அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்காட்டன், விஸ்டம் அன்க்ளவுடடு, விஷம் கிளவுடடு, ஜட்ஜ்மெண்ட் டல்டு. டக்குன்னு ஒரு இதில் என்னென்னா எதை முதல்ல பண்ணுறது, எதை பண்ணுறது, நிறைய வேலை இருக்குது, எதை பண்ணுறதுன்னு ஒரு ஒரு சுணக்க நிலையில் ஞானம் போயிடும், எக்ஸ்பீரியன்ஸு போயிடும், திடீர்னு மற்ற அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாத ஒரு நிலை வரும். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடந்துன்னு இருக்குது, நீங்கள் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நடந்துன்னு இருக்குது. நம்ம எதுக்காக போயின்னுக்குறோன்னு தெரில, நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணிங்கிறோன்னு தெரில. அதுதான் இதில் முழுத்தன்மையில் என்னன்னா தெளிவாக சொல்லுவாங்க, இதுதான் இதுதான் நான் நாங்கள் இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. கான்ஃபிடென்ஸ் இருக்கும், அன்ஷேக்கபிள் இன்னர் கன்விக்ஷன் ரொம்ப முக்கியம்னா, மாறுபாடு இல்லாத உள் உறுதித்தன்மை. அதாவது யார் இந்த உலகத்தில் 900 கோடி பேர் எதிர்த்து வந்தாலும் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் உறுதியாக அப்படியே நிற்கிறது, இயேசு கிறிஸ்து மாதிரி.
எந்த மாறுபாடும் இல்லாமல் நிற்கிறது. அது வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு பாதிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் குறிச்சிங்க. இவங்களுக்கு பாதிக்கக்கூடியது டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கும், ஏன்னா மற்றவங்களை பற்றியே மூளையே செயல்படுறதுனால டைஜஷனுக்கு போகக்கூடிய எனர்ஜி கம்மியாக இருக்குது, சரியாக சாப்பிட மாட்டாங்க, வேலைக்கு தூங்க மாட்டாங்க, அதனால டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டு வயிறு உப்பசமாகவும் நெஞ்சு உப்பசமாகவும் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் அவங்களுக்கு. இதனால ப்ரீதிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முழு தன்மையில் பிளாஸ்டிசிட்டின்னு ஒரு இலகுத்தன்மையில் இருப்பாங்க, ரொம்ப அத்தகாசமான இலகுத்தன்மையில் இருப்பாங்க. யூரினரி ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க, டைமுக்கு யூரின்லாம் கூட போக முடியாத நிலை, எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்குன்றாங்க. டெய்லி லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியது. இவங்களுக்கு இருக்கிற ரெண்டு ப்ராப்ளம், இந்த எந்த ப்ராப்ளத்தாலும் இவங்க கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறது, அப்புறம் திடீர்னு எனர்ஜி பிளாக் ஆகி அப்படியே நின்றுருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் மற்ற 37 பெர்ஃபார்மன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது டெஃபினட்டாக. ஏன்னா இது பொறுப்புணர்வும் கூடிய மற்றவர்களுக்காகவே தன்னை ஒப்புவித்து கொண்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வு. அந்த பொறுப்புணர்வில் எதை முன்னாடி செய்யறது, எதை செய்யலை, இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கேன் நான், இல்லைன்னா இதெல்லாம் பிரச்சனை ஆகிடுமேன்ற ஒரு இந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அனுபவத்தில். இந்த மாதிரி ஒரு மனிதர் டப்புன்னு இறந்துறத பார்த்துருப்பீங்க. அப்போ தான் என்ன வருதுன்னா பிளாக் டேடன்ஸ். அவங்களுக்கு எல்ம் கொடுத்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மனிதர்களாக மாறிடும். ஏன்னா இன்ட்யூஷன் பக்கத்தில் இருக்கிறவங்க ரெஸ்பான் பொறுப்புணர்வு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துலேயுமே பக்கத்தில் கொஞ்சம் தான் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து டு யூஸ் எனர்ஜி ப்ராப்பர்லி, ப்ராப்பராக எனர்ஜியை யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறான். அதேமாதிரி இன்னொன்று என்னென்னா எதனா அதிகப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு அந்த ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணிவிடுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னா செல்ஃப் இம்போஸ்ட் கம்பல்சன் டு அச்சீவ், தன்னைத்தானே வருத்தி கொண்டு அச்சீவ்மெண்ட்டை அதாவது சாதனை பண்ணணும், இதை முடிச்சாகணும்னு தன்னைத்தானே உந்து சக்தி வச்சுக்கிறாங்க. வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, இவங்களே பண்ணுறது. சில நேரத்தில் வந்து இவங்களோட பிஹேவியர் இதுவாக இருக்குன்றாங்க, இன்அப்ராப்ரியேட் பொருத்தமில்லாத பிஹேவியராக இருக்குன்றாங்க. இவங்க ஒரு மென்டல் ஸ்டேட் உருவாயிருக்குது. இங்கே டாக்டர் பேட்சிக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு மென்டல் ஸ்டேட் உருவாயிருக்கும். டாக்டர் பேட்சிக்கு எப்படி முடிக்க போகிறோன்னு இந்த முக்கியமான விஷயத்த நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையை அவர் போயிட்டே இருக்கிறார். நான் முக்கியமானது பண்ணுறேன்னு தெரியுது, இந்த மனித குலத்துக்கு தேவையானது பண்ணுறேன்னு அவருக்கு தெரியுது கிளியர் கட்டாக. எலம் ட்ரீ வந்து ரொம்ப டாலாக இருக்கும், ஸ்ட்ராங் ட்ரீ. எவ்வளோ நேரம் தேவைப்படுது பாருங்கள், எலும்புக்கு ஏன் தேவைப்படுதுன்னா நம்ம எல்லாருக்குமே எலும்பு தேவைப்படும். ஏதோ ஒரு வகையில் பொறுப்புணர்வுள்ள மனிதர்களாக இருக்கிறோம், ஆனால் எந்த பொறுப்பு ரைட்டு, எது சரியான பொறுப்பு? டாக்டர் வேஷ் என்ற மனிதன் இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு இந்த பிரபஞ்சம் நம்மை பொறுப்பாக அமைச்சிருக்கு. எவ்வளோ பொறுப்பாக வயிற்றுக்குள்ளே அழகாக தண்ணிக்குள்ளே ஷாக் அப்சர்வரோட வெளி வரும்போது சூப்பரான ஒரு இதில் அந்த வெளி வந்த குழந்தைக்கு தேவையான பால் 3 மாதத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு உருவாயிடுது. எடுத்து பொறுப்பாக எடுத்துன்னு வந்து விட்டுக்குது. என்னத்துக்கு விட்டுக்குதுன்னா தயவுசெய்து உன்னை தெரிஞ்சுன்னு வந்துருப்பா, திருப்பி நல்ல அப்பாவாக இருக்கணும்னு சொல்ல, நம்ம நல்ல அம்மாவாக இருக்கணும்னு சொல்ல, நல்ல பையனாக இருக்கணும்லாம் சொல்ல, நீ உன்னை தெரிந்து கொண்டு வா, இதுக்கு தான் அமுச்சுக்குது பொறுப்பாக. ஆனால் நம்ம எல்லாமே போய் தேடுறோம், நான் நல்ல அப்பா பார்த்தியா, நான் நல்ல அம்மா, நான் நல்ல டீச்சர், நான் நல்ல பாடம் நடத்துகிற ஆசிரியர், நான் பெரிய பேச்சுலர் எக்ஸ்பர்ட்டு, இதுக்கெல்லாம் நம்ம வரல. அதை சொல்கிறது தான் அந்த பொறுப்புணர்வு. அதான் சொல்கிறான் எலம் ட்ரீ இல்லை ஃபா லா ராங்காக இருக்கும். 40 வகையான எலம் ட்ரீ இருக்குது. 1919, 1927, 1935, 1967 இந்த மாதிரி காலங்களில் இந்த எலம் ட்ரீக்கு நோய் வந்து ஏகப்பட்ட எலம் ட்ரீ அழிஞ்சு போச்சு. ஆனால் இது மட்டும் இந்த பர்டிகுலராக இருக்கிற இந்த ஸ்பீசிஸ் உல்மஸ் ப்ரொக்கேரான்ற எல்ம் ட்ரீ மட்டும் அழிவேலை. இதனுடைய மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே வந்து ஹரிசாண்டலாக வந்து அதிகமான வேர்கள் இருக்கும். வேர்கள் வந்து போய் தேடுமா, தேடி 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 போய் ஒவ்வொரு இடத்துல படர்ந்து இருக்குமா. உளவுத்துறையில் இருக்கவங்க எல்லாம் எல்ம் டைப்,
நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது யாருக்கும் தெரியல, யா எங்களால கண்டுபிடிக்க முடியல, ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி அணுகுமுறை உங்களுக்கு தெரியலன்னா எலும்பு போட்டிலாம் கண்டுபிடிச்சிருவீங்க. மிக அதி நுட்பமாக வேலை செய்யக்கூடிய சூட்சமத்தின் உச்சமான ரெமிடிஸ்ல 38ல் இதுதான் எலும்பு தான். எலும்பு போட்டு செரிபிலம் சாப்பிட்டோம்னா செரிபிலோட சூட்சமான எனர்ஜிலாம் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். மிக சூட்சமான, ஏன் நான் இவ்வளவு டீட்டெயில் நான் ஏன் பேச வேண்டியிருக்குன்னா, எலும்பு வந்து நமக்கு ஒரு காலகட்டத்தில் நமக்கு கரெக்டாக நம்மளோட பொறுப்புணர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யார் என்று தெரிந்து கொள்வதே அது பொறுப்புணர்வு தான். திரும்ப 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 நம்ம சொல்றோம், எலும்பு என்பது மிக அருகாமையில் இருக்குது, உங்களை திருப்பறதுக்கு ரொம்ப ஈஸியாக திருப்பி விட்டுறோம். அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸான ஃப்ளவர் இது, மேல் பார்ட்டு ஒரு மேல் செடி ஒரு மரத்துலேயும் ஃபீமேல் செடி ஃபீமேல் ஃப்ளவர் ஒரு இதுலேயும் இருக்கும், தனித்தனி மரத்தில் தான் இருக்கும் மேல் ஃபீமேலு, பிங்க் கலர் ஃப்ளவரு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோயிங், அதை பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமாக இருக்குமா, அப்படியே நடந்து போயினே இருக்கிறாரு, செரிபிளம் கண்டுபிடிச்சு நடந்து போயினே இருக்கிறாரு, போய் நிற்கிறாரு ஒரு இடத்துல நிற்கிறாரு, போட்டால் டக்குன்னு கவர்ந்து இருக்குது அப்படியே எலும்பு. இது எங்கே இருக்குதுன்னா, அதாவது காட்டு பகுதி அந்த பக்கம் இருக்குது, நாட்டு பகுதி இந்த பக்கத்து, காட்டுக்கும் நாட்டுக்கும் இடையில நடுவில் நிக்குது மீடியேட்டரா. எப்படி என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுக்கும் மனிதனும் மனிதருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இணைப்பு பாலம் தான் எலும்பு. என்னையும் என்னுடைய ஆத்மாவும் இணைக்கக்கூடிய பாலம் எலும்பு, அது சொல்லிருக்கிறாங்க. அபண்டன்டான பூக்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ இதுவும் இருக்கும், மெட்டீரியல் வேர்ல்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, ஆனா எப்பயுமே மேல் நோக்கி சிந்தனைகளே வச்சுக்கணும் மெட்டீரியல் வேர்ல்டு. அதனாலதான் எதெல்லாம் ரூட்டு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதெல்லாம் மெட்டீரியல் வேர்ல்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எரெக்டாக இருக்கிற ரெமெடி. அந்த கிளைகள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி, அதாவது அழகாக சொல்லியிருக்கேன், அப்வர்டு ஸ்ப்ரெட்டிங் ஆம் எ கிரேட் டெஸ்டின், அதாவது மரம் விழுகுது இப்படி கிளைந்து இருக்கு, இப்படி மேலே ஒரு பிரமிடு மாதிரி வானத்தை நோக்கி நிற்குது ஒரு கிளை, இந்த கிளை கிளையிலேருந்து கிளை கிளையா மேல் நோக்கிய கிளைகள் இருக்கு, சிலது ட்ரூப்பிங் இருக்கும் கீழ் நோக்கி இருக்கும், அதாவது வார்ம்த் ஜென்டில் ஸ்ட்ரென்த் அண்ட் டிட்டர்மினேஷன் அப்படின்றாங்க, ஸ்ட்ரென்த் டிட்டர்மினேஷன் இருக்கிறது. அதே மாதிரி எலும் மலர்கள், எள்ளுக்கு எலும்புல இருக்கிற பெரிய குவாலிட்டி, பயங்கரமான குவாலிட்டி நான் குறிச்சு வச்சுங்க, இதுக்கு விதை வந்து சீக்கிரம் ஜெர்மினேட் ஆகும், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு குழந்தை இல்லாததுக்கு போறதுக்கு காரணம் அந்த எலும்பு கேரக்டர் தான், ஜெர்மினேஷன் ஆஃப் செல்ஸ், விந்தணுக்கள். நீங்க பாருங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் குழந்தை இருக்காது, அவன் எலும்பு கேரக்டரா இருப்பான். ஸ்டெரைல் சீட்ஸ்ன்றாங்க, அதனால சீட்ல இருந்து வர்றதில்ல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் குறிச்சு வச்சுங்க, புறையோடி போன இன்ஃபெக்ஷன், இங்க கையில ஆரம்பிச்சு உடம்பு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எலும்பு கொடுத்துட்டே இருக்கா இன்ஃபெக்ஷனை பிச்சு எடுத்துன்னு வந்துடும் வெளியே, அதை பார்த்துட்டேன் செக் பண்ணிட்டோம். என்ன ஏன் சொல்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, இது இந்த இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு, இந்த சின்ன சின்ன பீட்டல்ஸ் சொல்ற சின்ன பூச்சிகள் போய் இன்ஃபெக்ட் பண்ணிக்குது இந்த 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 செடிகளை, கோடிக்கணக்கான மரங்களை அழிச்சிருச்சு. ஆனா இந்த உல்மஸ் ப்ரொக்கேரா மட்டும் அழிஞ்சு போச்சு, டோட்டலாக அழிஞ்சு போச்சு, ஆனால் அந்த வேறு கீழே போச்சு இல்லைங்களா, கீழே போய் வேறுக்குள்ளெல்லாம் இன்ஃபெக்ஷன் போய் காலி ஆயிடுச்சு, ஆனால் ஒரு கட்டத்தில் திடீர்னு குப்புன்னு வெளியே வந்துச்சு, அப்படியே திருப்பி மலர ஆரம்பிச்சிச்சு, செடி வர ஆரம்பிச்சிச்சு, மரம் வர ஆரம்பிச்சு, இது மரம் வரகை வேறே போயிடுச்சு, அங்கே இன்ஃபெக்ஷன் வந்து டக்குன்னு ரிசீட் ஆகி மேலே வந்துச்சு. அப்போ இன்ஃபெக்ஷன் இவன் ஊந்துட்டான் அவ்வளோதான் காலி அப்படின்னா திருப்பி எந்திரிச்சு வராங்க பாருங்க, அது எலும் கேரக்டர். இது வந்து ஹெச் க்ரோஸ்ன்றாங்க, ஹெச் க்ரோஸ் தான் வேலியாக பயன்படுத்துறது. சீடு அன்சர்டன், சீடு சொல்லிட்டோம் முளைக்கிறதா வேணானே தெரில, ஆனால் வேர்லேருந்து தான் இன்னொரு மரம் வருது, வேர் அப்படியே படந்து உள்ளே போய் 40 மீட்டர் வரைக்கும் போயிடுமா உள்ள, ஆனால் அந்த வேர்லேருந்து ஒரு டிப் மேலே வந்து அங்கேருந்து ஒரு மரமாக வரும், யாரையும் பாதிக்காமல் பாருங்க. மனித குலத்தின் தேவையான மிகவும் அற்புதமான ரெமெடியில் வந்து எல்ம் கனெக்ட்ஸ் டு த ட்ரூ நேச்சர் டூ மச் மெட்டீரியல். இவங்க ரொம்ப மெட்டீரியலாக இருப்பாங்க, உங்களோட ட்ரூ நேச்சரை தெரிந்து கொள்வதுக்கு ரெமெடி. நோ ட்ரீஸ் பெட்டர் அடாப்ட் டு ரிசீவ் த கிராண்ட் மாஸ் ஆஃப் லைட், சூப்பரான ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு டாக்டர் பேச்சு.
டாக்டர் பேட்ச் பெர்னார்ட் சொல்லியிருக்காரு, எந்த மரமும் இவ்வளோவுக்கு அதிகம் இவ்வளோ அதிகமாக சன்லைட்டை ஈர்த்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ட்ரீ இஸ் பெட்டர் அடாப்டட் டு ரிசீவ் கிராண்ட், கிராண்டெல்லாம் பெரிய மாஸ் ஆஃப் லைட், மனித குலத்தின் விடிவெள்ளிகள், மனித குலத்தின் ஒளி, மனித குலத்தை மீட்க வந்த ஒரு விளக்குன்னு சொல்லலாம், மனித குலத்தின் சுபிச்சம் பெற சுபிச்சம் செய்ய வந்த ஒரு மா மனிதர்கள் எல். அதனால தான் சொல்கிறாங்க 100 அடிக்கு மேலே வளரும், ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குதுன்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா குறிச்சுங்க, பொறுப்புணர்வும் கோல் அப்படின்னு ஆம்பிஷன் தான் குறிக்கோள், பொறுப்புணமும் குறிக்கோள், ஒருத்தருக்கு பொறுப்புணர்வு இருக்கும், ஒருத்தருக்கு குறிக்கோள் இருக்கும். ஆனால் எலும்பு சாப்பிட்டீங்கன்னா பொறுப்பான குறிக்கோளை உருவாக்கி மனித குலத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க. அற்புதத்தில் அற்புதம், 38 ரெமடியில் 2 நாளாக எலும்பு தான் எனக்கு ஓடினே இருக்கு. கிட்டத்தட்ட எலும்பு மட்டுமே எடுத்து எடுத்து செக் பண்ணிட்டே இருக்கு. அதில் தான் முதல்ல முதல் ஃபைண்டிங்ஸ் என்னென்னா, மனித குலத்தின் திறவுகோல் உங்கள் ஆற்றலை திறக்க, நீங்கள் என்னதில் பெரிய ஆளுன்னு திறந்து தெரிந்து கொள்ள எலும்பு. இந்த மனிதர்களால் மட்டும்தான், இந்த மனிதர்களால் மட்டும்தான் இந்த உலகம் இந்த அளவுக்கு மேலே வந்தது. நல்லா வாழ வைக்கிறது சென்டாரி, உங்களை கண்ணியப்படுத்தி எலும்பு மனிதர் கூட பக்கத்தில் இருந்தீங்கன்னா. நான் நேற்று ஒரு டாக்டரை பார்க்க போகிறேன், அவர் எலும்பு மறந்தே கரெக்டாக இருக்காரு, போனோன்னே உள்ளே போனோன்னே ஒரு ஆஸ்வாசம். எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு அப்படின்றது. அதனால் இன்னைக்கு இவ்வளோ நேரம் எலும்பு பேசியிருக்கு அப்படின்னா என்ன காரணம்னா, இவங்களுக்கு ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, உடலை பார்த்துக்க மாட்டாங்க. அந்த ரெஸ்பான் பொறுப்புணர்வு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு தடவை இன்னும் 2-3 நாள் கூட அடுத்த கிளாஸ் வரைக்கும் எலும்பும் ஹஸ்பண்ட் வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். என்னத்துக்கு ஹஸ்பண்டும் எலும்பும் ஒன்றா வந்துச்சுன்னு, எலும்பும் ஹஸ்பண்டும் ஒன்றா வந்துச்சுன்னு நீங்கள் சிந்திப்பீங்க. எதுவுமே திட்டமிடுறத நம்ம சூழ்நிலை கேட்குற மாதிரி நம்ம மாற்றிக்குவோம், சூழ்நிலை கேட்ட மாதிரி மாற்றிக்குவோம். யாருன்னா பிளான் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. பிளான் பண்ணும் போது நமக்கு வந்து சில ஸ்ட்ரெஸ் உருவாகும், இயற்கையினோட ஓட்டத்தினோடு போகும்போது மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். எலும்புன்றது ஒவ்வொரு டைம்லும் நமக்கு பலகிற டைமில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ரெமெடின்றாங்க. மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ரிலீஃப் பண்ணுறது ரெமெடி. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏய் பொறுப்பாக நந்துக்கடா, குடும்பத்தில் பொறுப்பாக நந்துக்கோ ஃபஸ்ட்டு, வேலையில் பொறுப்பாக நந்துக்கோ, அரசியல்வாதியை பொறுப்பாக நந்துக்கணும். இதெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த பொறுப்பாக வண்டி ஓட்டு, பஸ் ஓட்டு, ஒன்றும் இல்லை எலும்பு பஸ்ஸு உங்க பொறுப்பாக ஓட்டலாம் முடிஞ்சிச்சு, 80 பேர் காலி, ட்ரெயினில் ஒழுங்காக போய் ஓட்டலாம் முடிஞ்சிச்சு, 1000 பேர் காலி, எல்லாமே இந்த எலும்பு தான். அடிப்படையிலிருந்து சில பேருக்கு என்னன்னா, அடக்கி வைத்திருக்கிற திடீர்னு எலும்பு, நீங்கள் கவனிப்பீங்க, இங்கே இருக்கிற குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கீழே இருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாக்குற வீட்டிலேருந்து கிடைக்கும். எதனா பொருட்கள் கிடைக்கும், எதனா ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், எதனா ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். டாக்குமெண்ட்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா குப்புன்னு வெளி வர்றது, குப்புன்னு பிரச்சனைகள் வெளி வர்றது, குப்புன்னு வந்து அதை தீர்க்கிறது, தீர்க்கிறதுக்கான வேலைகள், உடல் நோய்கள் கூட வரும் வெளியே. வெளி வரும்போது அது நோய்கள் எது வருதுன்னா, என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா, நீங்கள் கவனிக்கணும், உங்களை நோயும் பிரச்சனையும் உங்களை நீங்கள் கவனிக்கவில்லை என்பதற்காக தான் வருது. அதனால் எலும்பலர்கள் கூட்டத்துக்கிடையே யார் இருந்தாலும் அது எலும்பு, கூட்டத்துக்கிடையே யார் இருந்தாலும் அது எலும்பு. கண்ணதாசன், எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஓசோ சொல்லியிருப்பார், நான் எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, நான் வந்து சென்றேன். பேட்ச் அதே மாதிரி தான், அவர் பிறக்கமும் இல்லை இறக்கமும் இல்லை, நம்மோடு இருக்கிறார். அந்த மாதிரி பெரிய மனிதர்கள்லாம் அப்படிதான், மலர்கள் நம்மை தன்னை பேச அனுமதித்திருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து எலும்பு மலர் நம்மளை பேச அனுமதிச்சிருக்கு, அதுதான் உண்மை. நான் வந்து எலும்பு பேச முடியாது, நான் ஏது வற்றமன் எதுக்கும் நமக்கு எனக்கு தெரியாது, இந்த பிரபஞ்சம் விட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாமே சரியா நடக்கும். நான் பண்ணிடுறேன், நான் வந்து என்ன டோட்டலாக அந்த சமூகத்தை மாத்திரம் பாருங்க அப்படின்னா முஞ்சிச்சு கதை.
தூக்கி தனியாக வச்சிரும் இந்த பிரபஞ்சம். அதான் மலர்கள் அனுமதிச்சிருக்குது, மலர்கள் ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு சொல்லியிருக்குது, நமக்கு பொறுப்புணர்வு தேவைன்றத பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது. பொறுப்பு இல்லாம நாம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். கவனிங்க, பொறுப்பு இல்லாமல் நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கோம். பொறுப்புணர்வோடு செயல்படும், செக் பண்ணுங்க, எலும்பு போட்டு நாம எந்த மனநிலையில எங்க போயிட்டு இருக்கோன்றதை செக் பண்ணுங்க அப்படின்றது சொல்லுது.